வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சந்திர தரிசனம் ஜூலை 2023. தொடர் பதிவுகளாகவும் நினைவூட்டலாகவும் வந்து கொண்டிருந்த சந்திர தரிசன பதிவு சில பல காரணங்களால் 2 மாதங்கள் தடைபட்டு விட்டது. அதற்காக வருந்துகிறேன், மன்னிக்கவும். பல முறை பேசிய ஒன்றுதான், சந்திர தரிசனம் என்பது சிவ வழிபாட்டின் இன்னொரு வடிவம். சிவசக்தி வழிபாடு, அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு என்று கூட சொல்லலாம். ஆலயங்கள் தோன்றுவதற்கு முன்பு அடிமுடி காணா சிவனை பிறை வடிவில்தான் சித்தர்களும் ஞானிகளும் வழிபாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு சூட்சம வழிபாடு. இது கலியுகம். சிவன் அருள் பெறுவதற்காக ஆலயம் செல்கிறோம். மாதம் 2 முறை வருகிற பிரதோஷ வழிபாடு செய்கிறோம். மேலும் ஆழ்ந்த சிவபக்தர்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமையில் சோமவார விரதத்தையும் வைகாசி மாதத்தில் அஷ்டமி விரதம், அதாவது வளர்வரை அஷ்டமி தினத்தில் அனுஷ்டிப்பது, கார்த்திகை மாதத்தில் உமா மகேஸ்வரி விரதம், மார்கழி மாதத்தில் திருவாதிரை விரதம், தை மாதத்தில் பாசுபத விரதம், மாசி மாதம் அமாவாசை தினத்தில் சிவராத்திரி விரதம், ஐப்பசி அமாவாசையை ஒட்டி கேதார கோரி விரதம், பங்குனி உத்தரத்தன்று கல்யாண விரதம். இப்படி விரதங்கள் இருந்து பெறக்கூடிய பலனை சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் பெற்றுவிடலாம். இந்த உலக உயிர்கள் அனைத்திற்கும் சிவன் தான் படியளப்பதாக புராணங்கள் சொல்கிறது. அந்த வகையில் அவரவர் கர்மா பலனுக்கேற்ப, செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, பெற்று வந்த வரத்திற்கேற்ப அனுதினம் நன்மை தீமைகளை கிடைக்க செய்வாராம். அதே சமயம் சந்திர தரிசன நாளில் பிறை வழியில் உள்ள சிவனை மனமுருக வேண்டும் பொழுது கர்மா பலன்கள் குறைந்து புண்ணியங்களை மட்டுமே பலனாக தருகிறார். அதனால் நமது பாவங்கள் குறையும், பாவங்கள் மறையும், ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நினைத்தது நிறைவேறும். தொடர் வழிபாடு மூலம் இதை அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம் சந்திர தரிசனம் இன்று 19/7/2023 புதன்கிழமையான இன்று மாலை சூரிய அஸ்தமன நேரம் 6:37, அதிலிருந்து 3/4 மணி நேரம் மேற்கு வானில் பிறை வடிவில் சிவன் தோன்றுவார். கண்ணால் கண்டு மனதா சந்திர மௌலீஸ்வராய நம என்று சத்தம் இல்லாமல் உச்சரித்து வழிபாடு செய்யுங்கள். நலமே சூழ்க, வளமாய் வாழ்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.